நம்ம பஞ்சு போல இருக்கும் இட்லி பாருங்க, எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு இட்லி. இந்த மாதிரி சாப்பிடும்போது வா சூப்பராக இருக்குது. அந்த டயட்டுகள்லாம் வந்த பிறகு இந்த மாதிரி இட்லி எல்லாம் செய்து சாப்பிட்றோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தக்காளி சட்னி அதுவும் நல்ல டேஸ்ட்டாக நைட்டு வச்சது சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம இப்போ வந்து இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபுட் யூடியூப் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ராகி வச்சு நம்ம இப்போ எப்படி சாப்பிட்டா வந்து இட்லி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு தோசை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் வந்து முழு ராகி வந்து எடுத்துக்கோங்க. 50 கிராம் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து இதில் போட்டுடலாம். உருண்டை அரிசி வந்து நம்ம ரேஷன் கடையில் உள்ள அரிசி வந்து உருண்டை அரிசி வந்து எல்லாருக்குமே தெரியும், இட்லிக்கு கூட போட்டால் நல்லா அழகாக வரும்னு. இப்போ வந்து அதையும் போட்டுடலாம். 50 கிராம் எடுத்துருக்கேன். கருப்பு உளுந்து வந்து 1/4 கப் வந்து நான் எடுத்துருக்கேன். நீங்கள் இதே அளவில் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போடுறதா இருந்தால் முழு உளுந்து, வெள்ளை உளுந்து இருந்தால் 1/2 கப் போட்டுக்கிடுங்க. இது உடைக்காம உள்ள உளுந்தாக நான் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு வச்சிடலாம். தண்ணி விட்டு 2-3 தண்ணி வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ தண்ணி விட்டு வச்சிடலாம். முழுகிற அளவுக்கு நைட்டு 10 மணிக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். காலையில் மறுநாள் காலையில் நம்ம எடுத்துடலாம். ஒரு ஓரமாக இருக்கட்டும். மறுநாள் காலையில் எடுத்துருக்கேன். நல்லா ஊறி போயிருக்குது. மேலுள்ள தண்ணியை மட்டும் லைட்டாக தெளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுடலாம். கிரைண்டர்னால் ஒன்றிச்சு அரைச்சி விடுங்க, இல்லைன்னா மிக்சி ஜாரில் 2 தடவையாட்டு போட்டு அரைச்சிடுத்துடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு போடும். தேவையான இந்த தண்ணியை லைட்டாக விட்டுட்டு இப்போ அரைச்செடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் குறவரப்பாக தான் அரைக்கணும். அரைச்ச மாவை இந்த பவுலில் விட்டு வச்சிடலாம். மீதம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துடலாம். 2வது பேட்சையும் அரைச்சி எடுத்துகிட்டேன். இந்த பவுல்லையும் நம்ம விட்டு வச்சிடலாம். இப்போ அரைச்ச மாவை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மணிக்கு கழிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா புளிச்சு மாவு நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள். நல்லா புளிச்சிருக்கு மாவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. காலையில் 5:30 மணிக்கு நான் அரைச்சி வச்ச மாவு இப்போ வந்து மணி கரெக்டாக 10:30 ஆகிடுச்சு. இட்லி தட்டில் வந்து நான் காட்டன் துணி வந்து போட்டிருக்கேன். அதில் டவல், சின்ன வெள்ளை டவல் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து மாவு வந்து எனக்கு இப்படி விடுறது தான் பிடிக்கும், அதனால் நீங்கள் சாதாரண தட்டில் கூட விட்டுக்கலாம்.
எனக்கு இது இந்த காட்டன் துணியில் இட்லி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம அவிச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம விட்டாச்சு, பாத்திரத்தில் தண்ணி விட்டு நான் வந்து மாவு நிறச்சி வச்சாச்சு. நம்ம மூடி வச்சிடலாம், ஒரு 10-15 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆயிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி வெந்தாச்சாங்க. இட்லி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து டக்குன்னு வந்து இந்த இட்லி எடுக்க முடியாது, ஏன்னா டக்குன்னு வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும். நம்ம சாதாரண இட்லி தண்ணி தெளித்தோம் உடனே எடுத்துடலாம் அப்படின்னா அது கொஞ்சம் இதாகிருக்கு. இது அப்படி இல்லை, நல்லா ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம இட்லி வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை எடுத்து இதில் போச்சு. இப்போ இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இட்லியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். நேற்று நைட்டு வந்து தக்காளி சட்னி பிள்ளைங்களுக்கு வச்சேன், அதையும் கூட வச்சுக்கிட்டேன். எது விருப்பமோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.